தனுசுன்னு வந்துட்டாலே நமக்கு என்ன ஞாபகம் வரணும்? ஒருத்தன் தனுசு லக்னத்தில் பிறந்திருக்கிறான், நல்லவன், நல்லவன், தனுசு, நல்லவை, நன்மை, குரு இல்லையா, நல்ல நெறி, நல்லவைனா என்ன, நல்ல நடத்தை, ஆன்மீகம், சாஸ்திரம், பாக்கியம், காலபுருஷனுடைய 9வது வீடு பாக்கியம். நல்லவைகள் அனைத்தும், குருவின் பண்புகள் அனைத்தும், போதிப்பு, குரு, வாத்தியாரு, டீச்சரு, போதனை, தனுசுன்னு வந்துட்டாலே அப்படியே குருவை நம்ம ஞாபகப்படுத்திக்கணும். இரண்டும் கட்டான் வீடு, உபய வீடு, உபயம், நெருப்பு, உபய நெருப்பு, பயன்படுகின்ற நெருப்பு, தனம், அதாவது குருவின் அமைப்பு, பணம், தனம், பணம், மஞ்சள் நிறம், இதெல்லாம் இந்த இடத்துல அப்படியே குருவின் அமைப்புகளை ஒட்டி நம்ம அத்தனையும் அறிஞ்சிக்கணும். அப்ப இங்க என்னன்னா, லக்னத்துல யார் இருக்கலாம், லக்னாதிபதி எங்கே இருக்கலாம், இது ஒரு நல்ல வீடு, அதை தவிர வேற எதுவும் சொல்ல வேண்டாம். தனுசு வீடு, தனுசு லக்னத்துல பிறந்தவன் நல்லா இருப்பான், கூடுமான வரைக்கும். இந்த லக்னம் பாபத்துவமாக இருக்கக்கூடாது. லக்னாதிபதியுடைய சுபத்துவம் பாபத்துவம், லக்னத்தின் சுபத்துவ பாபத்துவம். இதுல என்ன ஒண்ணுன்னா, தனுசு வீட்டுக்கு ஒரு தனி சிறப்பு உண்டு. ஒரு நெபுலா கூட்டம்னு சொல்லுவோம், தனுசு வீட்டிற்கு ஒரு தனி சிறப்பு உண்டு. இந்த வீட்டில் உட்காரவன் எல்லாருமே நல்லவன் ஆயிடுவான், மீனத்தை விட தனுசுக்கு தான். ஏன்னா, சரி ஏன் மீனத்தை விட சிறப்பு, இது குருவினுடைய ஆட்சி வீடு, இது வந்து மூலத்திரிகோண வீடு, குருவின் வலிமையான வீடு, காலபுருஷனுக்கு 9வது வீடு, காலபுருஷனுக்கு 9வது வீடு, காலபுருஷனுடைய பாக்கிய வீடு அப்படிங்கிறதுனால இந்த தனுசு சுபரின் வீடாகிறது. இந்த சுபரே வந்து ஜோசியமே குருவை சுற்றி தான் இருக்கு, அதான் உண்மை. எப்ப குருவை ராகுவை மிக அருமையாக புரிந்து கொள்கிறீர்களோ, குரு தரக்கூடிய ஒரு முக்கோணத்தை எப்பொழுது நன்மையாக நல்ல விதமாக புரிந்து கொள்ளுகிறீர்களோ, குருவின் முக்கோணம்னு அடிக்கடி சொல்றேன் இல்லையா, குருவின் முக்கோணம்னு என்ன சொல்லுவேன், 2, 6, 10, 3, 7, 11, 1, 5, 9, 4, 8, 12, இதுங்களுக்குள்ள தான் ஜோசியம் இருக்கு, இதற்குள்ள தான் பலன்கள் அடங்கி இருக்கின்றன. அந்த முக்கோணத்தை நம்ம படிப்படியாக அடுத்தடுத்து திருக்பல் அமைப்புகள் வரும்போது அப்படியே கொண்டு போவோம். ஏற்கனவே முன்னாடியே திருக்பல் அமைப்புகள் பார்வை கீர்வையெல்லாம் சொல்லி கொடுத்துருக்குறேன், ஆனால் அதை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொண்டு போகும்போது கண்டிப்பாக சில நிலைகளை, இதற்கடுத்த அமைப்புகளை பேசிக்க தான் இப்போ நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். சரி, இங்கே சனியின் வீடு, சர வீடு, சரத்தின் கடைசி வீடு, காலபுருஷனுடைய 10வது வீடு சனி, உழைப்பு வீடு, சனியின் நல்ல வீடு, இருளின் முடிவு, இருளின் முடிவு வீடு, நிஜ முடிவு இதுதான், சர முடிவு இது, ஸ்திர முடிவு இதுன்னு சொல்லுவோம், உழைப்பு, சந்தேகம், நேர்மை, பிடிவாதம், சுயநலம், இயக்கம், இதெல்லாங்க இந்த இடத்த அப்படியே நீங்க சனியின், அதாவது சனியை ரெண்டு டைப்பா சொல்லலாங்க, சனி கெட்டவர், நல்ல கெட்டவரா, கெட்ட கெட்டவரா என்பதுல, மகரத்தில் அவர் நல்ல கெட்டவர், கும்பத்தில் கெட்ட கெட்டவர், மகரத்தில் நல்ல கெட்டவர். ஏனென்றால் சரத்தில் இருக்கும் கிரகங்கள், சர வீடு
என்ன இருந்தாலும் சர வீடு இல்லையா, சர வீடு உயர்வானது, சர வீடுகள் மேஷம் கடகம் துலாம் மகரம் நான்கும் உயர்வானவை. காலபுருஷனுடைய கேந்திர வீடுகள், காலபுருஷனுடைய கேந்திர வீடுகள், இந்த நாலு வீடும் எப்பவுமே உயர்வானவை. காலபுருஷனுடைய கேந்திர வீடுகள், காலபுருஷனுடைய கோண வீடுகள். கேந்திர கோணங்கள் வந்துருச்சா? உங்களுடைய லக்னமும் காலபுருஷனுடைய லக்னமும், உங்களுடைய லக்னாதிபதியும் லக்ன அதிபதி காரகனாகிய சூரியனும், இது போல அப்படியே ஒன்பது ஒன்பது ஒன்பதாக உள்ளுக்குள்ளேயே பிரிந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அந்த அமைப்பின் அடிப்படையில் காலபுருஷனுடைய ஒன்று நான்கு ஏழு பத்தான சர வீடுகள் உயர்வானவை என்பதை, இதைத்தான் ராஜ கிரகங்கள்னு சொல்லுவோம், ராஜ கிரக அமைப்புன்னு சொல்லுவோம். இந்த வீடுகள் நல்ல விதமான இந்த ராஜ கிரகங்கள் அனைத்தும் இதில் உச்சமாகும். ஏற்கனவே நம்ம உச்ச நட்சத்திரம் சொல்லியிருக்கிறோம், சூரியன் இங்கே உச்சம், சனி இங்கே உச்சம், குரு இங்கே உச்சம், செவ்வாய் இங்கே உச்சம். இந்த நான்கு கிரகங்களும் ராஜ கிரகங்களாக வரும். ஆக நிலை ஸ்திரம் மோசம் மந்தம் சுயநலம் நிதானம் ரொம்ப கூடுதல் நிதானம் தாழ்வு மனப்பான்மை, இந்த கும்பத்துடைய அத்தனை அமைப்புகளே அப்படியே சொல்லியிருக்கிறேன். கும்ப லக்னமாகி சனி இருந்தால் எப்படிப்பட்ட தன்மைகள், இன்ட் டபுள் டிக்கு டபுள் டிக்கு டபுள் டிக்கு 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 இன்ட்டு, இந்த ரெண்டு இடமும் இன்ட்டு டிக்கு 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 டபுள் டிக்கு டபுள் டிக்கு. கும்ப லக்கணமானால் சனியின் அத்தனை தன்மைகளும் வந்துவிடும். கடைசி லக்னம் வேற, மீனம் தான் கடைசினா கூட ராசி கட்டங்கள் அமைக்கப்பட்ட விதத்தில் கும்பம் தான் கடைசி வீடு என்பதை புரிய வைத்திருக்கிறேன். கும்ப லக்னத்தில் சனி இருக்கக்கூடாது. ஏன்? ஒரு பாபர் பாபராகி இருக்கக்கூடாது. இருந்தால் என்ன நடக்கும்? சனியின் குணங்கள் அப்படியே இருக்கும். லக்னம் ஆதிபத்திய ரீதியாக நல்லது, அதுவே சுபத்துவமாக இருந்தால் ரொம்ப நல்லது. சனியின் குணங்கள் மறைவாக இருக்கும், ஆயினும் சனியைத்தான் நீங்கள் பிரதிபலிப்பீர்கள். மறைவாக இருக்கும், நிதானமானவராக இருப்பீர்கள், தாழ்வு மனப்பன்மை உள்ளவராக இருப்பீர்கள், அடுத்தவர்களின் மீது பொறாமைப்படுபவர்களாக இருப்பீர்கள், ஆனால் இவற்றை வெளிக்காட்டி கொள்ளாமல் இருப்பீர்கள். கும்ப லக்னத்துடைய குணம் என்ன? தனிமை விரும்பி, தனிமை அலோன், இருளில் இருக்க விரும்புதல், தனித்திருத்தல், பிறரோடு ஒட்டாத உலகோடு ஒட்டாத இருத்தல், இவ்வளவோ நிறைய காரகத்துவங்களை சொல்லியிருக்கிறேன் பாருங்க, அது எல்லாத்தையும் அந்த கும்பம் பிரதிபலிக்கும். சரி, குருவின் வீட்டில் இருக்கலாம், இரண்டாம் வீட்டில் இருக்கலாம், நீச்சனாகலாம், 70 மார்க், 0 மார்க், 10 மார்க், 10 மார்க், இங்கே சுபத்துவமாக இருந்தால் 100 மார்க். மூன்றாம் இடம் சுபத்துவம் அதிகம் தேவை, சுபத்துவம் கண்டிப்பாக இருக்க வேண்டும், வக்கரமாக ஆகக்கூடாது, வக்கரம் கூடாது, நல்லா புரிஞ்சுக்கங்க. 4 கேந்திரம் மற்றும் சுக்கரனுடைய வீடு, கேந்திரம் மற்றும் சுக்கரனுடைய வீடு 60 மார்க், குருவின் வீடு 70 மார்க், சுக்கரனுடைய வீடு 60 மார்க். இங்கே 50 மார்க் நட்பு வீடு, ஆனால் கோணத்தில் இருக்கக்கூடாது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 6 மறைகிறார் சந்திரனுடைய ஒளி தத்துவத்திற்கேற்ப இங்கே ஒரு 50 மார்க் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். 10 மார்க் தான் கொடுப்பேன். 7 சனி திக்பலம், ஆனால் எரிச்சலட்டு கூட இடத்துல இருந்து தன்னுடைய வீட்டை தானே பார்த்து கெடுப்பார். இங்கேயும் ஒரு 50 மார்க், இங்கே 60 மார்க், இங்கே சனி 50 மார்க், கேந்திர வீடு, கும்பத்திற்கு கேந்திர வீடு. அப்போ இந்த இடத்துல 4, 7, 10 இடங்கள், 1 இடங்களை அப்படியே அந்த இடத்துல நான் வர்றேன் இல்லையா, இதைத்தான் இந்த மைனூட்டு வித்தியாசங்களை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல 70 மார்க் கொடுக்குறார், இந்த இடத்துல 60 மார்க் கொடுக்குறார், இந்த இடத்துல 50 மார்க் தான் கொடுக்குறார்.
இதுவும் ஒரு கேந்திரம், இதுவும் ஒரு கேந்திரம். பத்து மார்க்கை இவர் குறைப்பதற்கான காரணம் என்ன? இது செவ்வாயின் வீடு, இது சுக்கிரனின் வீடு, இங்கே குருவின் வீடு. கேந்திரமாக இல்லை என்றாலும் தன வீட்டில் லக்னாதிபதி இருக்கின்றார் என்பதன் அடிப்படையில், குருவின் வீட்டில் அவர் சாந்த நிலையில் இருக்கின்றார் என்பதன் அடிப்படையில் இங்கே 70 மார்க் சனிக்கு கொடுக்கிறார் என்பதை அப்படியே புரிஞ்சுட்டீங்கன்னா, இந்த லக்னம் என்பது தலை என்கின்ற அமைப்பின் அடிப்படையில் அப்படியே இங்கே புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, சரியின் சுபத்துவத்தை சனி, இப்போது நான் போட்டேன் இல்லையா, சனியின் சுபத்துவம் எது, சனியின் பாவத்துவம் எது என்கின்ற அமைப்பை தொடர்பு கொண்டு உபய வீடு, அதே குணங்கள். காலபுருஷனுடைய 12 வீடு, காலபுருஷனுடைய 12 வீடு, உபயம் ரெண்டும் கெட்டான், நல்லவன் டபுள் டிக், லக்னம் திக் பலம், ஆட்சி பலம், டபுள் டிக், டபுள் டிக், சிங்கிள் டிக், சிங்கிள் டிக், இதை கூட சிங்கிள் டிக் தான் கொடுக்கணும். இது வந்து தனித்துவம், இதை அப்புறமா தனித்துவமாக தான் உங்களுக்கு புரிய வைக்கணும். கேதுவோடு அப்போ தான் டபுள் டிக், குரு கேது சேர்ந்தாலோ சிறிது பங்கப்பட்டிருந்தால் தான் டபுள் டிக், டபுள் டிக், சிங்கிள் டிக். ஆஹா, இங்கே டபுள் டிக் லக்னத்தோடு தொடர்பு கொள்கிறார், சிங்கிள் டிக், டபுள் ட்ரிபிள் டிக், இங்கே கூட ட்ரிபிள் டிக்காக கொடுத்தலாம், ஆனால் இங்கே டபுள் டிக் தான் கொடுக்கணும். இங்கேயும் டபுள் டிக், கேந்திராதிபத்திய தோஷம் என்பது வேறு மாதிரியான நிலைமை. இந்த அமைப்புகளையும் நான் சொல்கிற சுபத்துவ பாவத்துவ தன்மைகளோடு, உபய வீட்டின் அமைப்புகளோடு, சுபர் கேந்திரத்தில் இருக்கலாம், சுபர் கோணத்தில் இருக்கலாம், பாபர் கேந்திரத்தில் இருக்கலாம், சுபர்கள் கோணத்தில் இருக்கலாம், உபய லக்னத்திற்கு அவர்கள் 6, 8, 12 மறைவது நல்லது, அதிநட்பு வீடு, நட்பு வீடு போன்ற 1000 காம்பினேஷன்களோடு நம்ம புரிஞ்சுக்கும் போது தான் இந்த இடத்துல லக்னத்தின் அதிபதி எங்கே இருக்க வேண்டும், எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிற தன்மைகள் மிக மிக முக்கியமாக புரியும். ஆக இப்பொழுது நான் சொல்லிக் கொடுத்திருக்கின்ற இந்த 80 மார்க், 70 மார்க், 20 மார்க், குரு இத்தனை அம்சத்திற்கு அப்புறம் இங்கே 10 மார்க்கில் தான் உயிரோடு இருப்பார், இங்கே 50 மார்க், இத்தனை நல்ல 100% ஒளித்திறனோடு கூடிய குரு இங்கே இத்தனை பாபத்துவத்தை அடைந்தாலும் 50% அமைப்பு, இங்கே அவர் 100% ஒளித்திறனோடு இருக்கும் பொழுது லேசாக பங்கப்பட்டால் மட்டுமே, பங்கப்பட்டால் மட்டுமே, கேதுவோடு சேர்ந்து கேளயோகத்தில் இருந்தால் மட்டுமே, ஓரளவிற்கு ஒளி குறைந்தால் மட்டுமே 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 பலன் தருவார் என்பதை புரிந்து கொண்டு, இதுவே அந்த காரகோ பாவனாசி அதிக அளவுக்கு மீறிய சுபத்தன்மை என்பதை புரிந்து கொண்டு, 6 இடத்தில் அவர் மறைந்தாலும் உபயத்திற்கு அவர் அங்கே மறையக்கூடிய தன்மையில் இன்னொரு பெரிதொரு வீட்டை தொடர்பு கொள்ளக்கூடிய நிலைமையில் இங்கே அவர் 80% அவருக்கு இந்த இடத்தில் நான் சிம்மத்தின் மீது குரு புதன் செவ்வாய்க்கு தனிப்புரிதல் உள்ளது என்கின்ற விதியை